ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் உலகம் வித் மீ. நம்ம இன்னைக்கு ரோஸ் பிளான்ட்ல ஒரு முக்கியமான ஃபெர்டிலைசரான வாழைக்காய் அதை வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அது எப்படி செடிகளுக்கு கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ரோஸ் பிளான்ட்ல நல்லவே வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும், நிறைய புது மொட்டுக்கள் புது துளிர்கள் வரும். இதனால் நிறைய யூசஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதில் வாழைக்காயை முழுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த வாழைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் அந்த வாழைக்காய் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி மாஸ் கோலா உருண்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை உரித்ததுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. இதை எடுத்து நீங்கள் ஒரு பங்கு தண்ணியில் ரெண்டு மடங்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இதை ஸ்ப்ரேயர் மெத்தடில் நீங்கள் கொடுக்கலாம், வேர் பகுதியிலையும் ஊற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட செடிகளில் இருக்கக்கூடிய இலை மஞ்சளாக இருக்க ப்ராப்ளம் இதை சரியாகி உங்களோட செடியில் நல்லா லீவ்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்ப்ரேயர் மெத்தடில் கொடுத்தாவே ரொம்பவே ரிசல்ட் நல்லாவே தெரியும். இதை நீங்கள் வீக்லி 2 times கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட செடிக்கு நிறைய இரும்பு சத்து கிடச்சி மெக்னீஷியம் பொட்டாசியம் சத்து நிறையவே இதில் இருக்கிறதுனால உங்களோட செடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணும்போது நீங்கள் வேர்பகுதியிலையும் கொடுக்கலாம். வேர்பகுதியில் கொடுக்கும் போது தண்ணி ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு கீழே வேஸ்ட் ஆகிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மண் கொஞ்சம் மேலே வந்து ஈரப்பதம் இல்லாத போது நீங்கள் இதை செடிகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு நிறைய புது மொட்டுக்கள் புது துளிர்கள் ரொம்பவே பெரிய பெரிய பூக்களாக உங்களுக்கு பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கார்டனிங் ரிலேட்டடாகவும் பேக்கிங் ரிலேட்டடாகவும் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.